தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சகல சௌபாகியங்களும் தரும் ஆதி கிருத்திகை விரதத்தை பற்றின பலன்களை தான் வந்து நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். கிருத்திகை அல்லது கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானின் நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மேலும் விசேஷமானது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாற அந்த குழந்தைகளை பாராட்டி சீராக்கி வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சூரபத்மனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காக்க அவதரித்த 6 முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் வகையில் கிருத்திகை விரத திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக் கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த கிருத்திகை தினத்தை கொண்டாடுகின்றனர். எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அர்ச்சனை, வீதி உலா என கோலாகலமாக கொண்டாடப்படும். அறுபடை வீடுகளில் திருத்தணியில் இவ்விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். முருகனின் 16 வகையான திருவுருவங்களில் இங்கு ஞான சக்திதரர் என்னும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்ம புத்திர தோஷம், மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள், சகோதரர்களால் சங்கடங்கள், குருதிசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் கந்தனை வணங்க அனைத்து கவலைகள், பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் நீங்கி உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். இந்த நன்னாளில் முருகப்பெருமானை வழிபட்டு சகல சௌபாகியங்களும் பெறுக. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.